அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். உத்தேச சொத்துவரியானது 2025 ஆம் ஆண்டின் முதல் காலாண்டுக்கு பின்னர் நடைமுறைக்கு வரும் என்றும் 90% சாதாரண மக்களை பாதிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ருவண்டல பிரதேசத்தில் நேற்று காலை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது நிதியமைச்சர் அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியே தெரிவித்துள்ளார். இந்த வரியானது உலகளவில் பல நாடுகளில் முன்னிலைப்படுத்தப்படுவதாகவும் இதற்கு முன்னர் முன்னாள் நிதியமைச்சர் என் எம் பெரேராவினால் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியே குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இது மிகவும் முற்போக்கான திட்டம் என அவர் வர்ணித்ததுடன் இந்த வரி முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எதிர்காலத்தில் சாமானியர்கள் மீது விதிக்கப்படும் மறைமுக வரியின் அளவை குறைத்து இந்த வரியின் மூலம் அனைவரும் பயன்பெற முடியும் என நிதியமைச்சர் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாதத்தின் முதல் வாரத்தில் இலங்கை சுகாதார அமைச்சர் பதவிகளில் மாற்றம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி சுகாதார அமைச்சர் பதவி உள்ளிட்ட சுகாதாரத்துறைசார் உயர் பதவிகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சுகாதார அமைச்சர் பொறுப்பு ராஜசேனரட்னவிடம் வழங்கப்படும் எனவும் தற்போதைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் பதவி விலகுவார் எனவும் அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ராஜசேனரட்ன இந்த மாத இறுதியில் ரணிலுடன் நிச்சயமாக இணைந்து கொள்வார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை தகுதியிருந்தும் பழிவாங்கலினால் சில உயரதிகாரிகளுக்கு பதவி வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம், மருந்து விநியோக பிரிவு உள்ளிட்ட சில பதவி நிலைகளில் மாற்றம் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. திரிபுசா வழங்கப்படாமையினால் 6 மாதங்கள் முதல் 3 வயது வரையிலான குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அதன் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ் இதனை குறிப்பிட்டுள்ளார். 6 மாதங்களுக்கும் அதிகமான 3 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு திரிபோசா வழங்குமாறு பல கோரிக்கைகளை முன்வைத்தோம். இந்த வயது கிடைப்பட்ட குழந்தைகளை அதிகமாக போஷணை குறைபாட்டுக்குள்ளாகி வருவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்றைய தினம் வளமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. இன்று மற்றும் நாளை சுகவீல விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக கல்விசாரா ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. கல்வி மற்றும் கல்விசாரா சபையிடம் பேசிய தேசிய கொள்கைகளை தயாரிக்குமாறு கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையிலேயே இன்றைய தினம் பாடசாலை நடவடிக்கைகள் வளமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கனகபுரம் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. வேகமாக பயணித்த வாகனத்தில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக சாரதியின் கட்டுப்பாட்டை மீறி கெப்டக வாகனம் வீதி அருகில் உள்ள இலங்கை தொலைத்தொடர்பு வலையமைப்புகளை மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் இரு தொலைத்தொடர்பு தூண்கள் சேதமடைந்ததோடு வலையமைப்பின் வயர்களும் சேதமாக்கப்பட்டமையினால் அவ்வீதியூடாக செல்கின்ற வலையமைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மலேக ரயில் மார்க்கத்தில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதால் மலேக ரயில் சேவை தடைப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டி ரயில்வே கட்டுப்பாட்டறை தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டறை மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக மலேக ரயில் சேவை தடைப்பட்டுள்ளதாகவும் ரயில் பாதையில் விழுந்த மரத்தை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மலேக ரயில் சேவை தாமதமாகலாம் எனவும் நாவலப்பட்டி ரயில்வே கட்டுப்பாட்டறை தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியில் முச்சக்கர வண்டியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 1 படுகாயமடைந்துள்ளார்கள். இந்த விபத்து சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக தலாப போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்தில் எப்பாவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மடியாப பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய சுசந்த குமார பெரேரா, சுபன் சாலிந்த பெரேரா, 24 வயதான கவிந்து மதுஷன் பத்மஸ்ரீ என்ற 2 இளைஞர்களை உயிரிழந்துள்ளார்கள். இவ்விபத்தில் காயமடைந்தவர்கள் தலாப பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அனுராதபுரம் பொதுநல வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ரத்தினபுரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சுற்றுலா சென்று கொண்டிருந்த பேருந்தும் அனுராதபுரத்திலிருந்து தலாப நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியுமே நேருக்கு நேர் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 1,60,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் இம்மாதம் 26ஆம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளது. மேலும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 80,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது.
தனது தாயை கல்லால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கந்தேகதர சாரணியா தோட்டம் தங்கமலை பிரிவை சேர்ந்த 62 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்த பெண் கந்தேகதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட உயிரிழந்த பெண்ணின் மகனான 44 வயதுடைய சந்தேக நபர் பதுளை நீதிவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டுள்ளார். இதனடுத்து எதிர்வரும் July 4 வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ராஜாங்க அமைச்சர் மற்றும் அவரின் மகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான பொருட்களை கொண்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் அதனை நிரூபிக்கும் வகையில் எந்த ஆதாரமும் அவர்களது பயணப்பதிகளில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவிலிருந்து தனது மகளுடன் இலங்கை வந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரே இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். திரைசேரி அதிகாரி ஒருவரினால் வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உரிய தகவல் இல்லாமல் சோதனை செய்வதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அம்பாந்தொட்டி பகுதியில் சகோதரியின் கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த சகோதரன் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவம் நேற்று கட்டுவான அமுதமன பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் 41 வயதுடைய ஒருவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலைக்கு தகாத உறவை காரணம் என கட்டுவான போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்டவரின் மனைவியின் சகோதரரை இவரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கத்தியால் குத்தி கொலை செய்த நபர் விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் எனவும் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வெள்ளவாய கொட்டவகரல பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தீப்பரவலானது நேற்று காலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது தீப்பரவலானது பல பகுதிகளிலும் தொடர்ந்தும் பரவி வருவதாக செய்திகள் தெரிவித்த நிலையில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீயணைப்பு பிரிவினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீப்பரவல் தொடர்பான விசாரணைகளை வெள்ளவாய காவல்துறை மேற்கொண்டு வருகின்றது. அனுராதபுரத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 15 வயது மாணவன் ஒருவனை தாக்கிய சம்பவம் தொடர்பில் அதே பாடசாலையைச் சேர்ந்து 8 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறித்த மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலாக மாறியுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான மாணவன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 26 நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றவுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் பல்வேறுபட்ட சலுகைகள் குறித்தும் ஜனாதிபதி மக்களுக்கு அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் அறிவிப்பால் இலங்கை மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.